ஆண்டவருடைய ஜெப பாடசாலையில் என்ன ஒரு அருமையான பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய ஜெப வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பல பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் செய்ய வேண்டிய அளவில் நான் செய்யவில்லை என்பதை குறித்த ஒரு ஏக்கமும் தவிப்பும் இல்லாமல் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் பல விதங்களில் ஆண்டவர் அருமையான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நான் ஒரு புவர் ஸ்டூடெண்ட், அதாவது கற்றுக்கொள்வதில் மிக குறைந்த ஞானம் உள்ளவன். ஆனாலும் இப்படி என்னுடைய ஞானத்தை சார்ந்தல்ல, அவருடைய கிருபையை சார்ந்து எனக்கு அவர் கற்றுத்தரும்படியான பாடங்கள். இந்த நாளில் நான் ஒரு காரியத்தை அதிகமாக உணர்ந்தேன், அதாவது எனக்கு நானே ஒரு பெயரிட்டு கொண்டேன். ஐ எம் எ ஜீரோ, நான் ஒரு சைபர். ஏனென்று கேட்டால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதோடு கூட அல்லாமல் அற்ப காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்விதமாகவே வாழ்ந்ததை குறித்து அவர் சாட்சியாக எழுதுகிறார். பிதாவை அல்லாமல் நொன்றும் செய்வதில்லை என்பதாக சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான மனிதன், முழுமையான தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். முழுமையான மனிதனாக அவர் ஒரு ஜீரோவாக சைபராகவே இருந்திருக்கிறார். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், பிதாவை தவிர, பிதாவை அல்லாமல் நொன்றும் செய்வதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த ஒரு உணர்வின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவை அண்டிக்கொண்டு ஜெபித்த அந்த ஜெப வாழ்க்கையை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான காரணம் பிதாவை முழுமையாய் சார்ந்து கொண்டது. அவ இன்றைய வாழ்க்கையில் பிதாவை நான் அதிகமாய் சார்ந்து கொள்ளுவதன் மூலமாக மாத்திரமே ஜெப வாழ்க்கையில் வளர முடியும். நான் இவ்வளவாக ஜெபித்தேன் என்று சொல்லும்படியாக அல்ல. இன்றைய வாழ்க்கையில் அற்ப காரியம் முதலாய் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது, அவரை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது, இன்னும் நான் என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய பிரயாசங்களை, என்னுடைய ஞானம் அறிவை சார்ந்து வாழ்வேனானால் நான் ஒரு மதியனன். ஆகவே என்னுடைய இந்த நாளின் ஜெப பாடசாலையில் இந்த காரியம் என்னை இன்னும் அதிகமாக ஜெபிக்க தூண்டுகிறது. அதிகமாய் நான் ஜெப வாழ்க்கையில் வளர எனக்கு இது நிச்சயமாக உதவியாக இருக்கிறது, இன்னும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி.